வணக்கம் வீவர்ஸ், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. டெல் நிறுவனம் எந்த நாட்டைச் சேர்ந்தது? ஏ ஆஸ்திரேலியா, பி இங்கிலாந்து, சி அமெரிக்கா, டி இந்தியா. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் சி அமெரிக்கா. உலகின் மிகப்பெரிய ஆப்பிள் உற்பத்தி செய்யும் நாடு எது? ஏ அமெரிக்கா, பி சீனா, சி துருக்கி, டி இந்தியா. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் பி சீனா. மேலே உள்ள படத்தில் உள்ள கொடி எந்த நாட்டின் தேசிய கொடி? ஏ கனடா, பி எகிப்து, சி மொனாக்கோ, டி இலங்கை. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் டி இலங்கை. முக்கோபி என்று அழைக்கப்படும் முனிவர் யார்? ஏ வஜிஷ்ட மகரிஷி, பி விஸ்வாமித்ர மகரிஷி, சி கௌதம் மகரிஷி, டி துர்வாச மகரிஷி. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் டி துர்வாச மகரிஷி. 2, 5, 9, 19, 37 இதற்கு அடுத்த எண் என்ன? ஏ 73, பி 75, சி 76, டி 78. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் பி 75. இந்த ஆன்சர் எப்படி இருந்துச்சுன்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கலாம். நாகார்ஜுனா சாகர் அணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஏ கரீம்நகர், பி கம்பம், சி வாரங்கல், டி நல்கொண்டா. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் டி நல்கொண்டா. எந்த மிருகத்தின் இதயம் மனிதனுக்கு பொருத்தப்படலாம்? ஏ பன்றி, பி கரடி, சி நாய், டி யானை. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ பன்றி. அறிவியல் என்ற சொல் எந்த மொழியைச் சேர்ந்தது? ஏ கிரேக்கம், பி ஆங்கிலம், சி லத்தீன், டி சீனம். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் சி லத்தீன். தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யார்? ஏ அலெக்சாண்டர், பி மார்க் ஜூக்கர்பர்க், சி அலெக்சாண்டர் கிரகாம்பல், டி நியூட்டன். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் சி அலெக்சாண்டர் கிரகாம்பல். சீனா மீது படையெடுத்த முதல் இந்திய பேரரசர் யார்? ஏ அசோகர், பி சிவாஜி, சி ஹனீஸ்கர், டி சந்திரகுப்தர். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் சி ஹனீஸ்கர். எந்த உயிரினம் நாள் முழுவதும் தூங்குகிறது? ஏ எறும்பு, பி பூனை, சி கோலா, டி கங்காரு. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் சி கோலா. எந்த உயிரினம் முட்டை மற்றும் பால் கொடுக்கிறது? ஏ வவ்வால், பி பெங்குவின், சி ஈமு பறவை, டி பிளாட்டிபஸ். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் டி பிளாட்டிபஸ். பிளாட்டிபஸ் வந்து ஒரு பாலூட்டி உயிரினம். இது முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு தன் குட்டிகளுக்கு பாலும் கொடுக்கும். இது ரொம்ப அரிதாக காணப்படுற ஒரு உயிரினம். தாய் தந்தைக்கு பதிலாக பானையிலிருந்து பிறந்த முனிவரின் பெயர் என்ன? ஏ அகஸ்திய மகரிஷி, பி வால்மீகி மகரிஷி, சி நாரத மகரிஷி, டி மிருகண்டு மகரிஷி. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ அகஸ்திய மகரிஷி. பின்வருவனவற்றில் அதிகமாக சிந்திக்கும் நபர்களின் விரைவான நோய் எது? ஏ மறதி, பி புற்றுநோய், சி பக்கவாதம், டி தூக்கமின்மை. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ மறதி. சிங்கத்தின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்?
ஏ 152 ஆண்டுகள், பி 120 ஆண்டுகள், சி 90 ஆண்டுகள், டி 29 ஆண்டுகள். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் டி 29 ஆண்டுகள். குளியல் சோப்புகள் எதில் தயாரிக்கப்படுகின்றன? ஏ பூசணிக்காய், பி சுண்ணாம்பு, சி மெழுகு, டி சோடியம் அண்ட் பொட்டாசியம். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் டி சோடியம் அண்ட் பொட்டாசியம். வெந்நீர் குடிப்பவர்களுக்கு வராத நோய் எது? ஏ மாரடைப்பு, பி பக்கவாதம், சி ஆஸ்துமா, டி டிமென்சியா. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ மாரடைப்பு. உலகின் மிகப்பெரிய மலர் எது? ஏ சூரியகாந்தி, பி ரபீசியா, சி எக்ஸிமா, டி குங்குமப்பூ. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் பி ரபீசியா. விண்வெளியில் நுழைந்த முதல் நபர் யார்? ஏ வாலண்டினா தெரஸ்கோவா, பி ராகேஷ் சர்மா, சி ஆலன் செப்பட், டி யூரி ககாரின். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் டி யூரி ககாரின். குளிர்ந்த நீர் குடிப்பதால் ஏற்படும் நோய் என்ன? ஏ மூட்டுவலி, பி வழுக்கை, சி சிறுநீரக நோய், டி உடல் பருமன். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் டி உடல் பருமன். நம்ம ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடித்தோம்னா நம்மளோட உடம்பு நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து கொழுப்பை பிரிச்செடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம குடித்த ஃப்ரிட்ஜ் வாட்டரில் இருக்கிற குளிர்ந்த தன்மை அந்த உணவை ரொம்ப கெட்டியாகவே வச்சுருக்கும். இதனால் செரிமான பிரச்சனை ஏற்பட்டு நம்மளுடைய உடல் பருமன் அதிகரிப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎல் ஜோதி ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.